அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது கிரய ஒப்பந்தத்தை ஒரு நபர் மீறினால் இல்லை வேறு ஒரு நபருக்கு வந்து அதை விற்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாலோ அந்த சூழ்நிலையில் நம்ம வழக்கு தொடுக்கலாம். அந்த வழக்கை வந்து ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கு குறித்து தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழக்கு எதனால் எழுது அப்படின்னா, ரெண்டு நபர் இருக்காங்க, ஏ பி அப்படின்னு வச்சுக்கோ. ஏ அப்படிங்கிற நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உனக்கு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுக்குறேன், எனக்கு இந்த சொத்தை வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, இந்த நிலத்துக்கு 1,00,000 ரூபாய் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, இதுக்கு நான் இப்போதைக்கு உனக்கு அட்வான்ஸாக 8,00,000 ரூபாய் கொடுக்குறேன், இன்னும் ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் நான் இன்னும் 2,00,000 ரூபாவை உனக்கு திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சரின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் மேற்கொண்டு கிரய ஒப்பந்தம் சேல் அக்ரிமெண்ட்டை ஒன்று போடுறாங்க. போட்டு முடிச்சுட்டு 10 மாதத்துக்கு அப்புறம் மிச்சம் 2,00,000 ரூபாவை கொடுத்துட்டாருனா இவருக்கு கிரய பத்திரமாக இவர் எழுதி வைக்கணும். இதுதான் அந்த சேல் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டிஷன். இப்போ பி அப்படிங்கிற நபர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி கொடுத்துடலாம் அந்த சமயத்தில் கிரய ஒப்பந்தம் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு இவரோட அதிகமான வேலையில் 2 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு ஒரு நபர் கேட்குறாருன்ட்டு அவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா பி அப்படிங்கிற நபருக்கு வருது. சரி, 10,00,000னா 11,00,000 நான் தரேன்னு சொல்லி இன்னொரு நபர் கேட்குறாரு. ஸோ இவர்கிட்ட நம்ம 8,00,000 வாங்கியாச்சு, ஓகே இவர்கிட்ட வந்து நம்ம 11,00,000 வாங்கி நம்ம நிலத்தை விற்றுடலாம் அப்படின்னு யோசிக்கிறார். ஸோ இந்த மாதிரி அவர் செய்ய முற்படும் போது ஏ அப்படிங்கிற நபருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்ச அடுத்த செகண்டே அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, லீகல் நோட்டீஸ், வழக்கறிஞர் அறிவிப்பு ஒன்று பி அப்படிங்கிற நபருக்கு, இந்த சொத்தை நீங்கள் யாருக்கும் விற்கக்கூடாது, எனக்கு சேர வேண்டிய சொத்து, நான் இதுக்கு இவ்வளோ முன்பணம் செலுத்தியிருக்கேன், மிச்சம் இருக்கக்கூடிய தொகையும் 10 மாதத்துக்குள்ளார நான் வந்து கண்டிப்பாக இப்போயே என் அக்கௌண்ட்டில் இருக்குது, இப்போ கேட்டாலும் நான் அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஏ அப்படிங்கிற நபர் அதுக்கு தகுந்த ஆதாரங்களும் வச்சுக்கிட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். அதே போல் வழக்கு தொடுக்கும் பொழுதும் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நீதிமன்றத்தில் பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த லீகல் நோட்டீஸ்க்கு ரிப்ளை நோட்டீஸ் அவர் வந்து அனுப்பலை, இல்லை நான் அந்த தொகையை மட்டும் உங்களுக்கு திரும்ப தந்துடுறேன், ஆனால் அந்த சொத்தை இவருக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பதிலறிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம கேஸ் தான் போடணும். ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் நம்ம போடுறோம். ஸோ அந்த கேஸ் நீதிமன்றத்தில் நடைபெறும் பொழுது அது ஓஎஸ்ஆ தான் நம்பர் ஆகும். நம்பர் ஆகிட்ட பிறகு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டுக்கு சில நிபந்தனைகளும் இருக்குது. அதாவது கால வரையறை சட்டம் லிமிட்டேஷன் ஆக்ட் 1963 படி ஒரு 3 வருடங்களுக்குள்ளார ஒரு நபர் வழக்கு தொடுத்துருக்கணும். அவங்க அக்ரிமெண்ட் போட்டு 3 வருஷத்துக்குள்ளார அவங்க வழக்கு தொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதே போல் அந்த நபர் எப்போ அவர் வேறொரு நபருக்கு விற்க முற்படுறாரோ, இல்லை அந்த கிரய ஒப்பந்தத்தை செயல்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாரு அப்படின்றது தெரிய வருதோ, உடனடியாக நம்ம வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பினா நம்ம உடனடியாக வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிறதும் 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் என்னென்னா, அந்த சமயத்தில் 10 மாதத்துக்கு பிறகு நான் தரேன்னு சொல்லி நான் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த 10 மாதத்தப்ப என்கிட்ட தொகை இருக்குது, அந்த காசை நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸும் நம்ம வச்சுருக்கணும். இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். இப்போ ரீசண்டாக வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் கூட இந்த விஷயம் இல்லாத காரணத்தினால, அதாவது என்னால் அவர் கேட்ட தொகையை திரும்ப செலுத்துறதுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு தொகை இருக்குது, அந்த அமௌண்ட் என் கையில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாத ஒரே காரணத்தினாலேயே ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டு அப்படியே ரிவீட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு சார்பாக தீர்ப்பாயிடுச்சு. யார் வந்து அந்த நிலம் வச்சுருக்கிறாரோ அவருக்கு சார்பாக தீர்ப்பாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் அந்த தொகையை செலுத்துறது அளவுக்கு எனக்கு போதுமான அளவுக்கு அமௌண்ட் அந்த டைமில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் ரெடியாக வச்சுருக்கணும். இதை வந்து இங்கிலீஷில் கண்டினியூஸ் வில்லிங்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொகையை செலுத்துவதற்கான தொடர்ச்சியான விரும்புதல், அமௌண்ட்டும் என் கையில் இருக்குது, நான் கொடுக்கறதுக்கு ரெடியாகவும் இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நீதிமன்றத்துக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணணும். பல
இடங்களில் மதிப்பு கூடுது இல்லையா ப்ராப்பர்ட்டிக்கு. முதல்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோடைய மதிப்பு கம்மியாகவே இருந்திருக்கும், அந்த தொகைக்கு ஈக்குவலாக அந்த ப்ராப்பர்ட்டியோடைய மதிப்பும் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்க்கும்பொழுது அந்த ப்ராப்பர்ட்டியோடைய மதிப்பு அதிகமாகிருக்கும். ஸோ அந்த காரணத்தினாலவே அந்த பிரதிவாதியாக இருக்கக்கூடிய பி அப்படிங்கிற நபர் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த சேல் அக்ரிமெண்ட் படி செயல்படுத்தாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களில் நம்ம வந்து அந்த நபர்கிட்டேருந்து திரும்ப பெறதுக்கு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போட்டு நம்ம திரும்ப பெற்றுக்கலாம். அந்த அக்ரிமெண்ட் படி செயல்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம பிரதிவாதியோ இல்லை பி அப்படிங்கிற நபரை கட்டாயப்படுத்தி நம்மளுக்கு சேர வேண்டிய அந்த நிலத்தை திரும்ப வாங்கிக்கலாம்.